அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான பதிவு, குறிப்பாக பெண்களுக்கான பதிவு. அதனால் இந்த பதிவை கட்டாயம் பெண்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவிற்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவிற்குள்ளார் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாய் பிள்ளைகளிடம் என்ன சொல்வாளோ அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்றத மனதிலே வைத்து இந்த பதிவை பாருங்கள். உங்களில் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கலாம், நான் கவுன்சிலிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து தீர்வு கேட்பாங்க. நான் சைக்காலஜி படித்தவன், அதனால் உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கூட தீர்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்கிறேன். வந்தவர்கள் இதுவரைக்கும் திருப்தியாக இருக்கிறாங்க. அந்த வகையில் என்னை தாயாக கருதி, அந்த வயசு தான் எனக்கு, கணவன் மனைவி சிலர் இந்த ஒரு பிரச்சனையை என்கிட்ட தீர்த்து வைக்குமாறு கொண்டு வருவாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவருடைய குற்றச்சாட்டு. இவள் தாம்பத்தியத்தில் அதிகமாக ஈடுபட மாட்டேங்கிறா. ஏன்னு கேட்டால், நான் சாமியை கும்பிடுறேன், நான் அந்த விரதம் இருக்கிறேன், இந்த பூஜை செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. மனைவியிட்டையும் கேட்குறேன், அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், சாமி கும்பிட்டா அதெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கணும், இல்லை வீடு சுத்தமாக இருக்கணும், பூஜை ரூம் சுத்தமாக இருக்கணும், நான் சுத்தமாக இருக்கணும், விரதம் மேற்கொள்கிறேன், என்னுடைய வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக இத்தனை நாள் பூஜை பண்ணுறேன், அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி மேடம் இது சிந்திக்கவே தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ அந்த கணவர் சொல்கிறார், அம்மா இதுக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது ஒரு விஷயத்தை பெண்கள் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த கடவுள் என்பது மிக 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 உயர்ந்த சக்தி, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், அவரை நாம் வணங்க வேண்டும், நம்ம வணங்கணும்னா நமக்கு எல்லாமே கிடைக்குது, ஒரு பக்தி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா பயபக்தி, பக்தி வந்து இருக்கலாம், ஆனால் பயபக்தி, கடவுள்கிட்ட போகும்போது நமக்கு பயபக்தி இருக்குது. அந்த பயபக்தி என்ன பண்ணுதுன்னா, நம்ம இதை செய்தால் குற்றமாகி விடுமோ, அதை செய்தால் குற்றமாகி விடுமோ அப்படின்னு பயந்து பயந்து நம்ம செய்கிறோம். அப்படி தேவை கிடையாது. கடவுளே சொல்லலை அந்த மாதிரி. நீங்கள் கடவுளுக்குரிய செய்திகள் எல்லாம் படிக்கும் பொழுது, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் நம்ம கீதையில் படிக்கிறோம் இல்லையா, நிறைய செய்திகள் நம்ம வேதங்கள் புராணங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது, அதில் இந்த மாதிரி பயந்து தான் என் மீது பக்தி செலுத்த வேண்டும் என்று எந்த கடவுளும் சொல்லலை. தாம்பத்தியம் என்பது இயற்கையான இயல்பான ஒரு விஷயம். அதாவது இந்த உலகம் விருத்தி அடையணும், அதுக்காக தானே திருமணம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு வருது. திருமணம்னு ஒன்று நடந்தால் தாம்பத்தியம் என்பது ரொம்ப ரொம்பவும் அவசியம் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துக்காக, குறிப்பாக இந்த கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு இந்த தாம்பத்தியத்தை ஒதுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒதுக்கக்கூடாது. அப்படி ஒதுக்கினால் அது பெரும் பாவமாகும், அது தவறாகும். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க பெண்கள், சாமியை கும்பிடும்போது நம்ம விரதம் மேற்கொள்ளும்போது நம்ம வந்து தாம்பத்தியத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும், அந்த அப்படி அது தாம்பத்தியம் மேற்கொண்டால் அது தவறானது அப்படின்னு நினைக்கிறீங்கள்ல? அப்படி நீங்கள் நினைக்கிறது தான் தவறானது. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு 48 நாள்கள் பூஜை செய்வாங்க. அப்படி 48 நாள்கள் பூஜை செய்யும்போது இதை ஒதுக்கணும் அப்படின்னு யார் சொன்னாங்க? இப்போது விரதம் மேற்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, இதை ஒதுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஏன்னா உடம்பில் தெம்பு இருக்காது அப்படின்றது, அது இயல்பான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை ஒதுக்கினால் பரவாயில்ல, அதை விட்டுக்கிட்டு இந்த 48 நாள் நான் பூஜை பண்ணுறேன், இல்லை ஒரு வார காலம் பூஜை பண்ணுறேன், 7 நாள் பூஜை பண்ணுறேன், 3 நாள் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு இதை ஒதுக்குவது மிகப்பெரிய தவறு. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் ஆரம்ப காலகட்டத்தில் யாகம் வளர்த்தார்கள், பூஜை பண்ணாங்க, நிறையா மந்திரங்கள் எல்லாம் சொன்னாங்க. எப்படி ஒரு ஆண் வந்து கோவிலில் இன்றைக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்களோ, மந்திரங்கள் சொல்கிறாங்களோ, யாகம் வளர்க்குறாங்களோ, அதுபோல் பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பெண்கள் அதில் லயித்து, பெண்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்யும்போது அதில் லயித்து போயிடுவாங்க இல்லையா,
அந்த லைப்பு இறைவனை கும்பிடும் பொழுதும் ஏற்பட்ட காரணத்தினால அவர்களுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனக்குறைவு, அதாவது கவனம் செலுத்த முடியல, கவனக்குறைவு இல்லை, கவனம் செலுத்த முடியாமல் போனது, அதில் ஈடுபாடு கம்மியாக இருக்கும். அதாவது அது செய்தால் இது செய்வது குற்றமாகிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும்ன்ற காரணத்துக்காக தான் பார்த்திங்கன்னா அப்படியே பெண்களை வந்து யாகம் செய்வதிலிருந்து நகர்த்தினாங்க. மந்திரங்கள் அதிகமாக பெண்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதாவது மந்திரங்கள் சொல்லவே வேண்டாம், பூஜை செய்யலாம், அதாவது வீட்டில் விளக்கேற்றுங்க, நைவேத்தியம் பண்ணுங்கள், சின்ன பூஜையோடு நிறுத்திக்கோங்க, மந்திரங்கள் சொல்லலாம். ஆனால் பெரிய பெரிய மந்திரங்கள் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு பூஜை அறையிலே ஆண்கள் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பிற்காலத்தில். இதை என்ன பண்ணிட்டாங்க, இது பெண்களை அடக்கும் முறை, அடிமைத்தனம் அப்படின்னு தவறாக நினச்சிட்டாங்க. கிடையாது, பெண்களுக்கு குடும்பத்தில் ஈடுபாடு கம்மியாக போய்கிட்டு இருந்த காரணத்தினால தான் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா இன்னொன்று சொன்னாங்க, அதாவது கணவரே கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும், கணவருக்கு என்ன தேவையோ அவருக்கு நித்திய கடமைகள் செய்ய வேண்டியது சரிவர செய்யணும், பிள்ளைகளுக்கு நித்திய கடமைகள் செய்ய வேண்டும், அப்படி செய்வது தான் இறைவனுக்கும் பிடிக்கும், அதுதான் சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மை கூட, நம்ம சாமியை கும்பிடணும். நீங்கள் 48 நாள் பூஜை பண்ணிட்டீங்களா, அந்த பூஜை அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கட்டும், ஆனால் இங்கே தாம்பத்தியம் மற்றும் பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதும் கட்டாயம் கவனிக்கணும். அப்படி செய்யலைன்னா தான் பெரும் பாவத்திற்கு ஆளாவும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பூஜை செய்தும் உங்களுக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்காது, பூஜைக்குரிய பலன்கள் கிடைக்கும், ஆனால் இங்கே கணவரையும் பிள்ளைகளையும் பரிதவிக்க விட்டுட்டு நம்ம செய்கிற பூஜையினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, மேடம் தாம்பத்தியம் இருந்தால் நாங்கள் வீட்டெல்லாம் ஒழுகணும், அதை கழுவணும், இதை கழுவணும் அப்படின்றனால தவிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தலைக்கு குளிக்கணும், எங்களுக்கு நேரமே இல்லைங்க, இன்னொன்று தலைக்கு குளித்தா ஜலதோஷமெல்லாம் பிடிச்சிருதுங்க அப்படின்னுலாம் சொல்கிறீங்க. இது போன்ற பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சுலபமாக தீர்வு இருக்குது. இப்போ ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், குளிக்கிற தண்ணியில் 2 டிராப் யூக்லிப்டஸ் ஆயில் போட்டுடலாமே, அப்படி போட்டு குளித்தோம்னா ஜலதோஷம் கட்டாயம் பிடிக்காது. இதில் நம்ம படுத்திருக்கக்கூடிய விரிப்பெல்லாம் வந்து துவைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் துவைச்சு தான் ஆகணும். அதை விரிப்பு துவைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களெல்லாம் பரிதவிக்க விடலாமா, அது தவறு இல்லையா? நமக்கு முழு பலனும் கிடைக்காது சாமி கும்பிட்டதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விரிப்பு வாங்கியே வச்சுக்கோங்களேன், இந்த விரிப்பை தூக்கி போட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, இப்போல்லாம் வாஷிங் மிஷின் இல்லாத வீடு இருக்கா என்ன, அது வந்து போட்டுருங்க மிஷினில், இல்லாட்டி ஒரு 2 நாள் கழித்து துவைங்களேன், துவைச்சிட்டு அப்புறம் தலைக்கு குளிச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை தாராளமாக செய்யலாமே. அதுக்காக போட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோடு நம்ம வந்து அவங்கள ஒதுக்கிட்டு நம்ம சாமியை வந்து பயபக்தியுடன், அதாவது அதுலேயும் முழுமையாக ஈடுபடாமல், இங்கே இவர் பார்த்தீங்கன்னா ஒரு குறையோடு இருப்பார், சாமி கும்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணவருக்கு பிடிக்காமலே போயிடும், ஏ அப்போ பாரு இது சாமியை கும்பிட்றாப்போ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மனைவி மேலே ஒரு வெறுப்பு வரும், இன்னொன்று சாமி மேலே கூட வெறுப்பு வரும். அந்தளவுக்கு கொண்டு போய் நம்ம விடலாமா? சாமியை கும்பிட எப்போ தான், ஐயோ சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாப்பா, இவளுக்கு சாமி பொருள்கள் கேட்டால் வாங்கியும் கொடுக்கூடாது, சாமி படமே வாங்கி கொடுக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட கணவருக்கு வந்துவிடும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலே பார்த்தேங்க, சாமி படத்தெல்லாம் தூக்கி போட்டாராம் வீட்டுக்கார், இது இருந்தால் தான் நீ கும்பிடுவேன், தேவையில்லை போ அப்படின்ற மாதிரி படங்களையெல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு நான் உணர்த்தினேன், சொன்னேன் இதெல்லாம் அப்படின்னு, அப்படிங்களா, எனக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு மேடம், ரொம்ப குற்றநுணர்ச்சியாக இருந்தேன் மேடம் நான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா, அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது அப்படின்ற மாதிரி இருக்கணும், நீங்கள் என்ன சுத்தபத்தமாக இருக்கணும் அவ்வளவுதான். வீடு முழுகிறது என்ன பெரிய இதுவா, நீங்கள் இருக்கக்கூடிய அறையை மட்டும் முழுகிருங்க. வீடு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, வீடு முழுகிறதெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் முழுகினா போதும் அப்படின்னு, பெரும்பாலும் நம்மளாம் மொழிகிட்டு இருக்கோம், அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாளர் வச்சுக்கிறோம் இல்லையா, அப்படி உதவியாளர் இல்லைன்னா கூட இப்போ சின்ன சின்ன வீடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தாம்பத்தியத்திற்கு பயன்படுத்தின துணிகளை அப்புறப்படுத்த வேண்டும், அந்த அறையை மொழிகிக்கோங்க, பூஜை அறையை மொழிகிக்கோங்க. முழு வீடும் ஒழுக முடியலன்னா கூட இதை செய்தால் கூட போதுமானது. இன்னொன்று சொல்கிறேன், வாழ்க்கையை சுலபமாக நம்மளால் நகர்த்த முடியும்,
ஒரு சுமையாக நினைக்காதீங்க. சுமையாக நினைத்தால்தான் இது செஞ்சால் இப்படி இதென்ன இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால என்ன ஆகுது தெரியுமா, அந்த சின்ன வாழ்க்கையை கூட நம்ம இக்கட்டான வாழ்க்கையாக மாற்றிக்கிறோம், ஒரு சுவையில்லாத வாழ்க்கையாக நம்மளே மாற்றிக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு சகோதரிகளே, இல்லை வந்து என் குழந்தைங்களேன்னு கூட நான் சொல்கிறேனே, இந்த உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்ற உணர்ச்சியை வளர்த்துக்காதீங்க, அது கட்டாயம் தேவை. கணவரும் பிள்ளைகளும் என்ன விருப்பப்படுகின்றார்களோ அதற்கு நாம் கட்டாயம் ஒத்துழைக்கணும், நியாயமான விருப்பம்தான் அது. அதனால் அதே சமயத்தில் நாம் சுத்தமாக இருந்து கடவுளையும் தினமும் கும்பிடணும். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு 48 நாள் பூஜை செய்கிறீங்கன்னா அதற்கு எப்படி இருக்கணுமோ அதையும் செய்யணும். இந்த பதிவை பார்த்த பின்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்ஸில் கேள்விகளாக கேட்கலாம், அதுக்கு நான் பதிவுகளாக தர்றேன். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லை, இது தவிர பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைலாம் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பாயின்மெண்ட்டினோடது கஸ்டமர் கேரில் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா என்கிட்ட வரவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் பேசுவாங்க. அவ்வளவு பேசி அவங்களுக்கு தீர்வு கிடைச்ச பின்னாடி தான் அவங்க திருப்தி அடைஞ்சாதான், அதாவது 1 மணி நேரம் தான் அப்பாயின்மெண்ட் நேரம், ஆனால் எதிராளி திருப்தி ஆகும் வரையில் நான் பேசிட்டு தான், தீர்வு கிடைக்க கொடுக்குற வரைக்கும் நான் பேசிட்டு தான் அனுப்புவேன். சரி, இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான பதிவு, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், இது கட்டாயம். அதாவது நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனால நாம் நல்லா இருப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதில் நிறைய பொருட்கள் புதிதாக தினமுமே நாங்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் விஹா ஆன்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது என்னால் என் குடும்பத்தின், அதாவது என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், குழந்தைகள் பல்லவி மேகா இவர்களால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். நிறைய புதிய புதிய பொருட்கள், உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள், தரமான பொருட்கள் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் தரப்பட்டு இருக்குது. இது தவிர கூகுள் மேப்ஸில் நீங்கள் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் ரூட் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன் சென்னையில். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி யாராவது அவங்க கடை தான் இல்லை அவங்களுடைய பொருள்கள் தான் இந்த இ காமர்ஸ் வெப்சைட்டில் விற்றுக்கிட்டு இருக்கோம், இல்லை அந்த ஆன்லைனில் விற்றுக்கிட்டு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, நான் அது முற்றிலும் தவறான செய்தி. எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருட்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்றத தெள்ள தெளிவாக ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி உங்கள் பொருள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க, முழு பதிவும் பார்க்காத காரணத்தினால. நீங்கள் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா போலிகளை தவிர்க்க முடியும். எங்கேயுமே போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லையா, தேடணும்னு அவசியம் இல்லையா. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் உங்களுடைய செல்லியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், நான் என்ன பொருள்கள் தான் விற்கிறேன், இல்லை என்ன பொருள்கள் அங்கே கிடைக்குன்றதை பார்க்கறக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேறு நாட்டில் வாழ்கிறவங்க அவங்களுடைய கரன்சி சேஞ்சிங் ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர பார்த்திங்கன்னா மொழி மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஆப்ஷனும் அதில் இருக்குது. அதனால் போலிகளை தவிர்ப்பதற்காக நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.